வணக்கம் மக்களே சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி தரும் விதத்தில் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாயிருக்கு அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச வே சேலை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க அந்த வகையில் இந்த சேலை திட்டம் பார்த்தீங்கன்னா யாருக்கு வழங்க இருக்காங்க அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கா என்பிஎச்ஹெச் பிஹெச்ஹெச் ஏஒய்ஒய் ரேஷன் அட்டைதாரர்களுக்கா இல்லனா நடுத்தர மக்களுக்கு மட்டுமா அது மட்டும் இல்லாமல் எந்த மாநிலத்துக்கு வழங்க போகிறாங்க ஏன் இப்படி ஒரு திடீர் முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசுகள் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு புதிய புதிய அறிவிப்புகள் சலுகைகள் தீபாவளி பண்டிகை இல்லை பொங்கல் பண்டிகை இந்த மாதிரியான பண்டிகைகளுக்கு நிறைய வந்து பரிசு பொருட்கள் அமௌண்ட்டு அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் மூலமாக எந்த மாநிலத்தில் வந்து இருந்தாலுமே ரேஷன் அட்டை இருந்ததுன்னா நீங்கள் எங்கேனாலும் பொருட்கள் வாங்கிக்க முடியும் அப்படின்றதையும் நம்ம அனைவருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் இலவச சேலைகள் யாருக்கு அப்படின்றத ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச சேலை வழங்கும் திட்டத்தை அரசு தொடங்க உள்ளது இத்திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை செயல்படுத்தப்படும் என்றும் பண்டிகை சமயங்களில் புடவைகளை வழங்குவதற்கு அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநிலத்தில் மொத்தம் இருபத்தி நான்கு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு அத்தயோத்தியா ரேஷன் குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர் ஐந்து ஆண்டுகளுக்கு நடைபெறும் இத்திட்டத்தில் ஆண்டுக்கு ஒருமுறை சேலை வழங்கப்படும் ஒரு சேலை ரூபாய் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து என்ற விலையில் மாநில அரசின் விசைத்தறி கழகம் மூலம் தயாரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநில அரசின் இந்த திட்டம் ரேஷன் அட்டைதாரர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றுள்ளது அதாவது பார்த்தீங்கன்னா அந்தயோதியா காடு யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த இலவச சேலைகள் திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வந்துட்டு இந்த அப்டேட் ஆனது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பண்டிகை நாட்கள் எல்லா பண்டிகை நாட்கள்லையும் வந்து இந்த சேலையானது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்திற்கு கிடையாது மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மக்களே நம்ம மாநிலத்துக்கு இது வந்து கிடையாது மேலும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தெரிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க் யூ ஃபோர் வாட்சிங்